ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஐஎஃப்பியோட மைக்ரோவேவ் அவனோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மைக்ரோவேவ் வந்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல எது எது இருக்கணும், என்னென்னலாம் வேண்டாத விஷயங்கள் அப்படிங்கிற வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மைக்ரோவேவ் எதுக்காக வாங்குறீங்க, மைக்ரோவேவ் அவன் வந்து எதுக்காக வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட பர்பஸ் வீடை பொறுத்து தான் வந்து அது எந்த டைப் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வெறும் பேக்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓடிஜி வந்து போயிடுங்க. இல்லை எனக்கு வந்து சூடு பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், நான் பேக்கிங்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோவேவ் மட்டும் தனியாக வாங்குறது பெட்ரு. இல்லை நான் ரெண்டுமே பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஓடிஜியோ இல்லை மைக்ரோவேவோ தனித்தனியாக வாங்குறத விட ரெண்டும் சேர்ந்தா போல இருக்கிறது வாங்குறது அட்வைசபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேக்கிங் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மைக்ரோவேவ் அவனே வந்து கன்வெக்ஷன் மோடே வந்து போதும். ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப பெரிய பெரிய ஐட்டம்ஸை நீங்கள் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு தனியாக ஓடிஜி தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வாங்குகிற சைஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த லிட்டர் கெப்பாசிட்டி கொஞ்சம் மேக்ஸிமமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான லிட்டர் கெப்பாசிட்டி வந்து வாங்கினீங்க அப்படின்னா எதுக்குமே வந்து யூஸ் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டும் சேர்ந்தா போல் இருக்கா மாதிரி வாங்குறதும், அதே மாதிரி லிட்டர் கெப்பாசிட்டி வந்து அட்லீஸ்ட் மினிமம் 30 லிட்டர் இருக்கிற மாதிரியாவது வாங்குகிறது தான் வந்து அட்வைசபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பேக்கிங் அப்படிங்கிறது கேக்கோ பீஸாவோ நீங்கள் மக் கேக்கு கப் கேக்கு எதை செஞ்சாலுமே வந்து அது ஓடிஜியில் வந்து வந்துடும். அதாவது அவன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. மைக்ரோவேவ் அப்படிங்கிறது லைட்டாக சூடு பண்ணுறது, ஸ்டீம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து மைக்ரோவேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு சேர்த்தா போல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் மோடு. ஸோ நான் வந்து பர்சனலாக இது வாங்கினதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வந்து பாலைவனமாக இருக்குது அப்படின்னா 6 மாதம் வந்து அண்டார்டிகாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இதை ஸ்பெசிஃபிக்காக வாங்கினேன். ஏன்னா வின்டர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சூடு பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய பாடாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சமைச்சு வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் வந்து மொத்தமாக சில்லுன்னு ஆகிடும், சாப்பிடவே முடியாது. அதனால தான் வந்து மெயினாக நான் வந்து இந்த மைக்ரோவேவ் கன்வெக்ஷனை வந்து வாங்கினதுக்கே காரணம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி ரொம்ப பேக்கிங் ஐட்டம்ஸ் நிறைய பண்ண மாட்டேன். ஸோ ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவேன், ரொம்ப ரேர் தான். அதனால எனக்கு வந்து ரெண்டுமே தனித்தனியாக வாங்குறத விட ஒன்றா வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கன்வெக்ஷன் மோடு வந்து வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருக்க இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன்லாம் கூட வந்து தந்தூர் வந்து பண்ண முடியும். பன்னீரோ சிக்கனோ எதுனாலும் தந்தூர் வந்து பண்ண முடியும். இந்த கிரில் மோடும் வந்து இதில் இருக்கிறதுனால 2-in-1 ஆப்ஷனாக வந்து இது யூஸ் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்பியோட 30 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் தான். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது 30 லிட்டர்ஸ் இருக்கிறதுனால மினிமமாக நம்ம ஒரு 2-3 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் தந்தூரியோ பன்னீர் தந்தூசோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இது போதுமானதாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து 1 கிலோ வரைக்கும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் 2-3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு. ஸோ அதுக்கேற்ற கெப்பாசிட்டி வந்து இது போதுமான அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்குது. தென் ஓடிஜி கன்வெக்ஷன் மோடும் இருக்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது கேக் செய்யணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1/2 kg வரைக்கும் கேக்லாம் வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் ஓடிஜியில் பண்ணுற மாதிரியே தான் இதுலேயும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் வந்து அதை வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டஸ்ட்ரி மாடலு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன்லாம் வந்து கிரில் பண்ணுவோம் இல்லையா சுற்றிக்கிட்டே, அந்த அளவுக்கு அது வந்து இந்த அவனில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 30 லிட்டர் கெப்பாசிட்டி, பிளாக் கலரு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஃபியோ டீயோ இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பாப்கார்ன்ஸ் பண்ண ஆப்ஷன் இருக்குது, பேக்கிங்கில் வந்து கேக்குக்கு பீஸாக்கு இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் ரைஸ் கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம், தென் குக்கீஸ் மேக் பண்ணலாம், பார்பிக்யூ பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் டீப் ஃப்ரோஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு 500-800 கிராம்ஸ் வரைக்கும் வெயிட் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் டீப் ஃப்ரோஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே, அதாவது ஃப்ரிட்ஜில் ரொம்ப டீப் ஃப்ரீசரில் போட்டு வச்சிருப்போம் இல்லையா அதை வந்து தா பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லுவோம் வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ அது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வரதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது, இதுதான் வந்து டீப் ஃப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீஹீட் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு சூடு ஒரு பொருளை வந்து சூடு பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் ரீஹீட் ஆப்ஷன் வந்து போயிடலாம். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி டீ வந்து ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணணுமா, ரெண்டு ஆளுக்கு வந்து ரெடி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து எத்தனை ஆளுக்கு எடுக்கணும், எத்தனை ஆளுக்கு கெப்பாசிட்டி வந்து அந்த அவனில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக டீ காஃபி போடுறது கூட ரொம்ப ஈஸி தான். பட் பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா
நான் அதெல்லாம் அந்த ஆப்ஷன்லாம் நிஜமாகவே யூஸ் பண்ணல, எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம செஞ்சுக்கிறத விட அது ஒன்றும் பெருசாக செஞ்சு போடல. ஸோ நான் வந்து அந்த ஆப்ஷன்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. பர்சனலி நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நெசசரியாக இருந்தால் மட்டும் மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் வந்து வாங்கிக்கோங்க. எல்லா நேரத்துலேயும் தேவைப்படுறதில்ல. நீங்கள் வந்து ரொம்ப அத்திப்பூத்தா மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் பேக்கிங் பண்ண போகிறேன், என்றைக்காவது ஒரு நாள் தான் பீஸா பண்ணுவேன் அப்படின்றத பட்சத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணான்னு தான் சொல்வேன். பட் இதே நீங்கள் வந்து ரொம்ப கோல்டான ஏரியாவில் இருக்கீங்க, எப்பவுமே ஃபுட்டு சூடு பண்ணி தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா, நிஜமாகவே கன்வெக்ஷன் மோடு இருக்கிற மைக்ரோவேவ் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் அதை வச்சுருக்கிறது அட்வைசபிள். ஏன்னா எல்லா டைம்லேயும் வந்து சூடு பண்ணும்போது அடி பிடிக்கிற பிரச்சனைலாம் அடுப்பில் இருக்கும். பட் அவனில் மைக்ரோவேவில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மைக்ரோவேவ் வந்து வீட்டில் வச்சுருக்கிறது பெட்டர் தான். இது கூட வந்த ஆக்சசரிஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரோட்டஸ்ட்ரி சிக்கன் பண்ணுறதுக்குலாம் வந்து கிரில் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கம்பியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரில்லை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கிரில்ல இருக்க அந்த இதை வந்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆக்சசரி கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறத வந்து தனித்தனியாக காட்டுறேன். இப்போது என் கையில் வந்து கரண்ட்லி இல்லை எல்லாமே. ஸோ நான் உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட் மாதிரி ரெண்டு மைக்ரோவேவ் பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஒன்று வந்து மைக்ரோவே பாப்கார்ன் வந்து செய்ய தெரியாமல் தப்பாக செஞ்சு அந்த ஒரு கிண்ணத்தை ஸ்பாயில் பண்ணிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது கூட இந்த மாதிரி ஒரு கேஸ்ட்ரோல் வந்து கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி தான் இன்னொன்று இருந்தது, அதை நான் ஸ்பாயில் பண்ணிவிட்டு அதை நான் பிக்சர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு பீஸா பேக்கிங் ட்ரே வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லி செட்டு வந்து ஒரு 4 இட்லி செய்கிற மாதிரி ரெண்டு இட்லி தட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயே வந்து இட்லி செய்கிற ஆப்ஷனும் இருக்குது. பட் நான் வந்து அதை பர்சனலாக நான் ட்ரை பண்ணல உண்மையில். நான் வேணும்னா உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்கிறேன். பட் அது வந்து 4 இட்லி தான், 4லேருந்து 8 இட்லி தான் செய்யும். 4 இட்லியா 8 இட்லியா இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்றது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இட்லி தான் செய்ய முடியும். ஸோ அது எப்படி பஃபியாக வருதா இல்லையா அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தனியாகவே போட்டு காட்டுறேன், இட்லி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்லி தட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க, அது கூட ஸ்டீமிங் ஆப்ஷனும் இருக்குது. இட்லியும் வந்து நீங்கள் சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. அதே மாதிரி ரெண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சின்ன சைஸும் இன்னொன்று பெரிய சைஸும் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பளெல்லாம் பொறிக்கிறதுக்குன்னு ஒரு பிளாஸ்டிக் தட்டு மாதிரி ஒன்று, அது தட்டு கிடையாது ஆக்சுவலி, அதுவும் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. அதையும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் லைக் அப்பளமும் வந்து நீங்கள் எண்ணெயை ஜஸ்ட்டு லைட்டாக தடவிட்டு இதில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அப்பளம் வந்து பொறிஞ்சு வரும். ஸோ அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சசரியும் கொடுத்துருந்தாங்க இது கூட. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெசிபி புக்கும் கொடுத்துருந்தாங்க, தென் ஒரு மேனுவல் வந்து வந்திருந்தது. ஸோ ரெசிபி புக் வச்சு நான் இது வரைக்கும் எதையுமே ட்ரை பண்ணல. இனிமே இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது. ஸோ இனிமே மேபி பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன், லெட் சி. இதுதான் சோஃபார் இது கூட வந்த ஆக்சசரிஸ். இதில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் வந்து அந்த ரோட்டஸ்ட்ரி சிக்கன் செய்கிறதுக்கான கிரில்லு. இது வந்து சுத்தம் ஆக்சுவலி. இது கூட இன்னொரு ஒரு கிரில் ஸ்டிக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க, அது வந்து நார்மலாக இருக்கும், ஒரே ஒரு ஸ்ட்ரிங் டைப்பு. இது வந்து இந்த மாதிரி ஃபுல் ஹோல் சிக்கன்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோல் சிக்கனை நீங்கள் வந்து இதில் சொருகி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொட்டேட் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு தந்தூரி சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். பாபிக்யூ பண்ணுறதும் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ரொட்டேட்ரி ட்ரே வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும், ஏதாவது ஸ்பில் ஆகிடுச்சு அப்படின்னா கூட. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டியும் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 4 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா 11,700 நான் வாங்கினது. எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 12,500 இருந்தது. ஆனால் இப்போ வந்து கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 20,000 கிட்ட விலைவாசிலாம் ஏறி போச்சு. இப்போ வந்து கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது 20,000 எம்ஆர்பியாக இருக்குது. அதில் வந்து 5,000 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 15,000 கிட்ட இது வருது. வாங்குறதா இருந்தால் எதாக இருந்தாலும் உடனே பிளான் பண்ணி வாங்கிடுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வாங்கும்போது ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டும் வாங்கிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு அமேசானோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நான் இருக்கிற ரீஜனில் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு இது இல்லாமல் என்னால் விண்டரை சர்வை பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ட்ரூத்தை.
ஏன்னா நான் சம்மர் அப்படின்றப்ப நம்ம அதை பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். உண்மையில் நான் வந்து சம்மர் டைமில் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப பேசிக் நீட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன்லாம் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறேன் அப்படின்னா அதை டீஃப்ரோஸ்ட் பண்ணலாம் யூஸ் பண்ணுவேன் தவிர, மற்றபடி பெருசாக சம்மரில் எனக்கு அது யூஸ் ஆனதில்லை. பட் வின்டரில் டெய்லி நான் மூணு வேலையை சாப்பாடு சூடு பண்ணுறதே வந்து இதில் தான். ஸோ இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. லைக் நாங்கள் வந்து சில்லியாக இருப்போம், பட் சம்டைம்ஸ் தண்ணி கூட ஒரு கப்பு வேணும், இமீடியட்டாக சூடாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வச்சுட்டு 1 மினிட் வெயிட் பண்ணோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு சுடுதண்ணியும் கிடச்சிரும். ஸோ இப்படியும் வந்து இந்த அவனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் உண்மை. தென் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா லைக் இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையவே இருக்குது. நம்ம கடையில் போயிட்டு ஒரு தந்தூர் வாங்குகிறோம் அப்படின்னா டப்புன்னு கிடச்சிரும், அதனால் ஈஸியாக இருந்தது நமக்கு. பட் இதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு தந்தூரி செய்ய போகிறோம் அப்படின்னா டேஸ்ட் வாஸ் ஆசம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தந்தூரி நீங்கள் இதில் செய்யும்போது. பட் இதில் இருக்க பெரிய ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் அதுக்காக வந்து அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் முன்னாடியே மேரினேட் பண்ணுறது, பிஃபோர் த நைட்டே வந்து நீங்கள் வந்து மேரினேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஹாஃப் அன் ஹவர்ஸ் ஒன்ஸும் அதை வந்து எடுத்து பட்டரு வந்து டாஸ் பண்ணி லைக் பட்டரு வந்து அது மேலே தடவி அதுக்கப்புறம் திருப்பி வச்சு திருப்பி எடுத்து திருப்பி பட்டரை தடவி திருப்பி உள்ளே வச்சு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பயங்கரமா டைம் எடுக்குது தான். பட் இருந்தாலும் அது நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்திக்காக நாங்க அதை யூஸ் பண்றோம். பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செய்ய மாட்டேன். பட் ஒன்ஸ் இன் அ வைல் செய்யும் போது அது ஒர்த்தாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு போதுமான அளவுக்கு வந்து சிக்கனை எவ்வளோ நாளும் வந்து தந்தூர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து இதில் இருக்கிற பெனிஃபிட்டு. கன்க்ளூஷனில் ஸோ ஃபார் இது வந்து சக்ஸஸ் அப்படின்னு தான் வந்து சொல்வேன். ஸோ இது எந்த பல விஷயங்களுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அகெயின் ஐ எம் சேயிங், உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கோ உங்களோட நெசசரி நீட்ஸை வச்சு இதை வந்து வாங்குறதா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அடிக்கடி பேக் பண்ணுவீங்க, நிறைய மைக்ரோவேவ்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கன்வெக்ஷன் மோடு இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது நல்லாவே இருக்குது. 4 இயர்ஸாக வந்து எந்த ட்ரபுளும் வந்து எனக்கு கொடுக்கல இது. ஸோ பர்ஃபெக்டாக இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.